நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற பிரீமியம் வீடியோவில் ஒரு கேள்வியை கேட்டு இவர் எந்த துறையில் இருக்கிறார், இவருடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டதற்கு இத்தனை பெரிய வரவேற்பு வரும் அப்படிங்கிறத நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆக ஒரு விதமான டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட மார்க் வாங்குகிற மனநிலைமையில தான் பிரீமியம் வீடியோ நேயர்கள் மட்டும்தான் இல்லை, பொது வீடியோ நேயர்களே இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதை பெரிதும் வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், ஒரு ஆசானுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு உண்மையான ஆசிரியனுக்கு உண்மையான குருவுக்கு என்னென்னா, தன்னை மெஞ்சுகின்ற சீடர்கள் அல்லது தான் சொல்லிக் கொடுப்பது மிகவும் நன்றாக பதியக்கூடிய உண்மையான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் சீடர்கள் ஒரு ஆசானுக்கும் ஒரு குருவிற்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவார்கள். பிரீமியம் வீடியோ நேயர்களில் கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் பிரீமியம் வீடியோ நேயர்கள் அவ்வளவு பேர் இவ்வளவு சரியான பதில்களை சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே ஒரு நிலையில் நெகிழ்ந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற ஒரு மன நிலைமையில் மிக அருமையாக ஒரு சுபத்துவ தத்துவத்தை கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் 50% பேர் முழுமையாக மிகச்சிறப்பான பதிலை கொடுத்துருந்தீங்க. ரெண்டு அமைப்புகளையும் பொது வீடியோலையும் போட்டிருந்த அமைப்புலையும் கீழே போட்டிருக்கிறீங்க. பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இப்போ ஒருவருடைய கமெண்ட் இன்னொருவருக்கு தெரியும் அப்படிங்கிற பொதுவான அமைப்பாக பிரீமியம் வீடியோவில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே இப்போது நான் சொல்லப்போகின்ற அமைப்புகளில் எத்தனை பேர் சரியான பதிலை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். நிறைய பேர், அதில் சில பேர் கவனித்தேன், ராகுவின் சுபத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் ராகு கேதுக்களுக்கு இடமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை ஒரு முறை மட்டும் உங்களில் சரியாக பதில் சொன்னவர்களுடைய பேர் வாசிக்க போறேன். இந்த ஒரு முறை மட்டும், இதை மட்டும் வாசிக்கிட்டு இருந்தாலே 5 நிமிஷம் ஆகிடும் கொடுத்துருது. முதல் முறை என்பதால் உங்களில் சரியாக சென்ற வீடியோவில் சென்ற பிரீமியம் வீடியோவில் மட்டும்தான் கண்டிப்பாக கேள்விகளை கேட்க போகிறேன். பொது வீடியோக்களில் இந்த கேள்விகள் இருக்காது. வேணா அதுக்கடுத்து பொது வீடியோக்களில் என்ன வருதுன்றதை வேணா பார்க்கலாம். பிரீமியம் வீடியோ நேயர்களில் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர்களை இப்போது வாசிக்க போகிறேன், ஒரு முறை மட்டும். ஏன்னா இது அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போயிடும். அந்த ஜாதகத்தின் சரியான விடை மறை நெஞ்சடியன். சந்திரன் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். நான் கேள்வி கேட்டிருந்த ஜாதகம், இப்போது அந்த கேள்வி கேட்டிருந்த ஜாதகத்தை வேணால் போட சொல்கிறேன். இப்போ அந்த ஜாதகம் வந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட சில டிகிரிகள் இணைந்திருக்கின்ற நிலையில் முதல் நிலை சுபத்துவமாக சந்திரனும் இரண்டாவது நிலை சுபத்துவமாக செவ்வாயும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் சந்திரனுடைய துறையான மரைன் என்ஜினியரிங் அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவான ஒரு விடை. சந்திரனின் சுபத்துவம் என்பதை மிக பெரும்பாலானோர் கண்டிப்பாக கணிச்சிருந்தீங்க. அதுலேயும் ரொம்ப பெரிய அளவில் சொல்லக்கூடிய நிலை, அதாவது இவங்க தான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்போனால், நாவலடி பழனியாண்டி எக்ஸலண்ட் துல்லியமாக பதில் சொல்லியிருந்தீங்க. நாவலடி பழனியாண்டி இதில் உங்களுடைய எந்த ஒரு வார்த்தையும் சரியான அளவில், அதாவது இவர் கப்பலில் மரைன் இன்ஜினியராக பணி செய்கிறார் அப்படிங்கிறத, அதுவும் அதை கணித்த விதம், காற்று ராசிகள் என்பது போன்ற சில விஷயங்களை சொல்லி கரெக்டாக நீங்கள் கணிச்சிருந்த விதம் மிகப்பெரிய ஒரு துல்லியத்தன்மையோடு இருந்ததனால் நாவலடி பழனியாண்டி மிகப்பெரிய ஒரு துல்லியமான அமைப்பை சொல்லியிருந்தீர்கள். ஒரு 7-8 பேர் எக்ஸலண்ட்டாக அதனுடைய அமைப்புகளை சொல்லியிருக்கிறீங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது பத்மநாபன் டி எக்ஸலண்ட் மரைன் இன்ஜினியர். ஆடியபாதம் சேலம் சரியான பதில், மிகச்சரியான பதில். முதல்ல நான் வாசிக்கிற ஒரு 7-8 பேர் மரைன் இன்ஜினியர்னு நெத்தியடி அடித்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே போலவே சுந்தர் வெங்கட்ராமன் எக்ஸலண்ட்டாக சொல்லியிருந்தீங்க. ஜெயப்பிரகாஷ், அனந்த கிருஷ்ணன், தமிழரசன், வாசுதேவன், ரிஷிவர்தன், இவங்க எல்லாருமே, இன்னும் சிலர், வெங்கட ராமானுஜம், தண்டபாணி வி. இதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, விஜயகுமார்னு ஒருத்தர் மீன் வெட்டும் தொழில்னு சொல்லியிருந்தார். நீங்களும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க, நீருக்கு பக்கத்தில், கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. அதனால ஆஃப் எக்ஸலண்ட்னு கூட உங்களை விஜயகுமார் சொல்லிடலாம், மீன் வெட்டும் தொழில்னு சொன்னவர். அதனை அடுத்து சுரேஷ், ஆனந்த், நாராயணன், இவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட இந்த 10 பேரும் மிகப்பெரிய அளவில் மிக எக்ஸலண்ட்டாக மரைன் இன்ஜினியரிங் என்று நெற்றிப்பொட்டில் அடித்தால் போல சொன்னவர்கள். இப்போது இந்த நீர் சம்பந்தப்பட்ட சந்திரன் சுபத்துவம் என்பதை துல்லியமாக கணித்தவர்கள் சனி செவ்வாய் ராஜ யோகர்களாக வரும் லக்னங்களுக்கு வக்ரம் அடையும் போது அது நன்மையா அல்லது தீமையா? இந்த ராஜயோகராக இருந்தாலும் என்ன, ராஜயோகர் இல்லைனாலும் என்ன, வக்ரத்தை பத்தி ஒன்றும் பெருசா நீங்க கேட்டு கண்டுக்கவே தேவையில்லைன்றதை எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. வக்ரம் என்பது அப்படி ஒன்றும் ஒரு இயல்புக்கு மாறானது என்று சொல்லப்பட்டாலும் தவிர ஒரு சம்பவத்தையே ஒரு அமைப்பையே ஜாதகத்தையே தூக்கி புரட்டி போடுகிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஜெயலலிதா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வக்ரம் இருக்கும். எல்லா கிரகமும் வக்ரத்தில் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. சனி வக்ரமாக இருக்கும், புதன் வக்ரமாக இருக்கும், நிறைய கிரகங்கள் அவங்களுக்கே செவ்வாய் வக்ரமாக இருக்கும். இந்த சனி செவ்வாய்லாம் வக்ரமாக தானே அவங்களுக்கு இருக்கு. வக்ரம் என்பது நிச்சயமாக ஒரு மாறுபாடான நிலை, ஒரு பலவீனமான நிலை இல்லை. வக்ரத்தை பற்றி உண்மையில் வக்ரம் என்பதும் ஒரு இல்லை என்கின்றது தான். ஏன்னா வக்ரம் என்பது ஒரு தோற்றம் தான். வக்ரம் என்பது ஒரு தோற்றம். ஆக அந்த தோற்றத்தின் அடிப்படையில் பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எந்த ராசியில் கிரகங்கள் இருக்கிறது என்பதை போன்ற தோற்றத்தில் தான் கிரகங்கள் பலன் தருகின்றன என்பதன் அடிப்படையில் மாந்தியுடன் இருக்கும் குருவை ஒரு கிரகத்துடன் இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது தனித்த குருவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். மாந்தி கூட ஒரு கிரகம் இருக்குதுன்னா சேர்ந்த கிரகமாக இருக்குதா தனியாக இருக்கிற கிரகமாக எடுத்துக்கலாமா? குருவாக இருந்தன்ட்டு யாராக இருந்தானே மாந்தின்ற ஒரு கிரகமே இல்லைங்க, அவ்வளோதாங்க, விட்டுருங்க. இப்படியே இழுத்துக்கிட்டு போனால் 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய மாந்தி அப்படி இப்படின்னு சொல்லப்படக்கூடிய உபகோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூமாதி அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேற ரூட்டில் போயிடும். அதாவது முழுமையான பலன் அறிவதற்கு நமக்கு நவக்கோள்கள் என்கின்ற 2 மூலக்கோள்கள், 5 பஞ்சமக்கோள்கள், அதாவது பஞ்சபூதக்கோள்கள், 2 சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான அமைப்பில் 9 கிரகங்கள் இருக்கின்றன. அப்புறம் அந்த 9 கிரகத்துடைய மகன் மாந்தி, அந்த 9 கிரகத்துடைய பொண்டாட்டி, 9 கிரகத்தோட புள்ளைன்னு போய்கிட்டே இருந்தால் எங்கேயுமே பலன் வராது. மாந்தி நம்ம பார்க்கறதில்ல. ஆரூடம் என்கின்ற சில நிலைகளில் கேரளாவில் பார்க்குறாங்க, சோழி பிரச்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தை வெகு துல்லியமாக விஞ்ஞான ரீதியில் சொல்லக்கூடிய நான் இப்பொழுது இந்த வார கேள்வி இங்கே தெரிகிறது. திரையில ஒரு ஜாதகம் தெரிகிறது. ஜாதகர் 28 ஜனவரி 1999 மாலை 6:06 கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறார். கோவையில் பிறந்த ஜாதகர் 28/1/1999 6:06 PM. தயவு செய்து ஜோதிடத்தை துல்லியமாக அறியணும்னா என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. இது ஃப்ரீ சாஃப்ட்வேரை மொபைலில் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்குது. டிகிரி கணக்குகள் நிச்சயமாக முக்கியம். டிகிரி கணக்குகள் நிச்சயமாக எந்த கிரகம் முதன்மை சுபத்துவம், எந்த கிரகம் 2ஆம் நிலை சுபத்துவம் என்பதை இது பண்ணுறது. இந்த ஜாதகத்தில் ஒரு விசேஷம். 2 நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்தது. எடுத்த உடம்புலே இந்த தொழில் தான் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன். இந்த தொழில் தானே நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். டக்கு ஆமான்னார். அதுதான் சுபத்துவத்துடைய அனுபவத்துடைய ஒரு அமைப்பு. என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு பெரும்பாலும் கேட்க மாட்டேன். என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொடுத்தாலே என்ன இது படிச்சுட்டு இருக்கிறாரான்னு கேட்பேன். ஆமாங்க ஐயான்னுவாங்க. அல்லது இந்த தொழில் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னுவேன். ஆமாம். ரொம்ப டஃப்பான விஷயங்கள்ல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சந்திரனின் காரகத்துவத்தில் சந்திரனுடைய ஒரு 4 பாயிண்ட்டை சேர்த்து சொல்வேன். ரொம்ப டஃப்பான விஷயத்தில் ஏகப்பட்ட ஒரு இதில் இருக்கும்போது சில நேரங்களில் அவசரத்தில் சில நேரங்களில் ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியாத மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும்போது மட்டும்தான் செவ்வாயின் துறைகளில் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஜாதகம் இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகத்தில் இதில் முதல் நிலை சுபத்துவம் 2ஆம் நிலை சுபத்துவம் என்பதை நீங்கள் டிகிரியை வைத்து தான் கண்டிப்பாக கணிக்க முடியும். இந்த ஜாதகத்தை நான் ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்த உடனே நீங்கள் இந்த தொழில் செய்கிறீர்கள் என்று துல்லியமாக நான் சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி அவரும் அநேகமாக பிரீமியம் வீடியோ பொது வீடியோ பார்க்குறவராக தான் இருப்பார். ஏற்கனவே எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க தான் என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டாக வரீங்க. இன்னொன்று இதில் வேற பாருங்கள், ஒரு நல்ல யோக ஜாதகம், அதையும் பாருங்களேன். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கின்றன. 5 கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல யோக ஜாதகம், நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம், இப்போவே ஒரு வெல் லெவலில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இவர் என்ன தொழில் செய்கிறார், நான் சொல்ல முடியும் போது என்னுடைய முதன்மை மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேராவது கொஞ்சம் நெருங்கி வந்து சொன்னீங்கன்னா எனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இவர் என்ன தொழில் செய்கிறார், இவருக்கு முதல் நிலை இதில் அந்த இதுலையாவது ஒரே நிலை சுபத்துவம்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே இரண்டு கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றன, இவற்றை நான் துல்லியமாக சொன்னேன். இந்த இரண்டு கிரகம் சம்பந்தப்பட்ட இந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை போலவே யாராவது முதல் நிலை சுபத்துவத்தையும் இரண்டாம் நிலை சுபத்துவத்தையும் இணைத்து இவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை சொல்ல முடிந்தீர்களேயானால், நான் மறுபடியும் சொல்ற மாதிரி ஈன்ற பொழுதில் பிறதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்கின்ற ஒரு நிலையை அடைவேன் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன்.